வணக்கம் நண்பர்களே, மகாபாரதம் ஐந்தாவது வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புத்தகம் நம் நாட்டின் ஆன்மாவில் கலந்துள்ளது. பலருக்கும் இந்த காவியத்தை பற்றி மேலோட்டமாகத்தான் தெரியும். ஆனால் இந்த இதிகாசத்தை பற்றி பல விடயங்கள் பலருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. அதில் ஒன்று, இந்த மகத்தான மகாபாரத போரில் பலராமர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதாகும். இதற்கான காரணம் பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். கிருஷ்ணரின் அண்ணன் தான் பலராமன். இவர் மிகவும் பலசாலி. தண்டாயுதத்தை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடியவர். இவர் ஒரு நேர்மையான மனிதர். இவரும் மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவர். குருச்சேத்திர போர் துவங்கிய சமயம் துரியோதனன் மற்றும் அர்ஜுனன் இருவரும் நமது நண்பர்கள் என்பதால் நாம் போரில் ஈடுபடக்கூடாது என்று பகவான் கிருஷ்ணரிடம் விளக்கினார் பலராமர். ஆனால் கிருஷ்ணரோ பலராமரின் கூற்றை மறுத்து விடுகிறார். நிகழவிருக்கும் குருச்சேத்திர யுத்தம் வெறும் சகோதர யுத்தம் அல்ல. இந்த யுகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகும் தர்ம யுத்தமாகும். நாம் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் போர்க்களத்தில் குழப்பம் உண்டாகும் என்று பலராமரை சமாதானப்படுத்தினார் கிருஷ்ணர். மகாபாரத போரின் போது தர்மத்தின் பக்கம் இருந்த பாண்டவர்களின் பக்கம்தான் பகவான் கிருஷ்ணர் இருந்தார். ஆனால் அவரின் மாபெரும் நாராயண சேனையும் அதர்மத்தின் பக்கம் இருந்த துரியன் வசம் இருந்தது. என்னையும் எனது நாராயண சேனையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று துரியன் இடமும் அர்ஜுனிடமும் கிருஷ்ணர் தெரிவித்திருந்தார். துரியோதனன் கிருஷ்ணரின் படையை தேர்ந்தெடுத்தான். ஆனால் அர்ஜுனா பகவான் கிருஷ்ணர் மட்டும் தன்னோடு இருந்தால் போதும் என்றான். இதன் மூலம் பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் பலராமர் போர் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது பாண்டவர்கள் முகாமுக்கு வந்ததாக மகாபாரதம் கூறுகிறது. அவர் வருவதை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ணர் தருமர் என அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்த பின்னர் பலராமர் யுதிஷ்டருடன் அமர்ந்து உணவு கொண்டார். பின்னர் மிகுந்த மன உளைச்சலுடன் பாண்டவர் மற்றும் கௌரவர்கள் ஆகிய இருவரும் நமக்கு ஒன்று என்று கிருஷ்ணரிடம் நான் எத்தனைய முறை சொன்னேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் மீதுள்ள பாசம் கௌரவர்களை எதிர்க்க தூண்டியது. இப்போது கிருஷ்ணர் இருக்கும் பக்கத்திற்கு எதிராக நான் எப்படி செல்வது? பீமன் மற்றும் துரியோதனன் இருவரும் என்னிடமிருந்து கதாயுத்தத்தை கற்றிருக்கிறார்கள். இருவரும் என் சீடர்கள். இருவரின் மீதும் எனக்கு பாசம் இருக்கிறது. என் சீடர்கள் இருவரும் தங்களுக்குள் சண்டையிடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்கிறார். நேர்மையான மனிதரான பலராமன் ஹஸ்தினாபுரத்தின் மன்னனான திருதராஷ்டிரனுக்கு அடுத்தபடியாக அவரது மகனான துரியோதனன் தான் வர வேண்டும் என்று நம்புகிறார். அதே சமயம் கௌரவர்களின் தீய செயல்களை எதிர்க்கவும் செய்கிறார். பலராமனுக்கு பாண்டவர்களை பிடிக்காததற்கு அவர்களது சூதாட்டம்தான் காரணம். பலராமன் விஷ்ணு படத்திற்கும் ஆதிசேஷன் அவதாரம் என்பதால் அவர் கிருஷ்ணரை எதிர்த்து போரிட விரும்பாமல் போர்க்காலத்தில் புனித யாத்திரை செல்ல முடிவெடுத்து சென்றார். மகாபாரத போரின் முடிவில் துரியனை தவிர கௌரவர்கள் அனைவரும் இறந்துவிட்ட நிலையில் பலராமன் தோன்றி பீமனுக்கும் துரியனுக்கும் இடையே நடந்த தண்டாயுத சண்டையை கண்டார். பீமன் துரியனின் தொடையில் ஓங்கி அடித்தான். பீமனின் அடியை தாங்க முடியாத துரியோதனன் சுருண்டு விழுந்தான். இந்த காட்சியைக் கண்ட கிருஷ்ணரின் அண்ணன் பலராமன் கொதித்து போனான். கிருஷ்ணா, நீ செய்தது முறையல்ல. கதாயுத்த போர் விதியின்படி தொடைக்கு மேல்தான் அடிக்க வேண்டும். ஆனால் பீமன் துரியனின் தொடைகளில் தாக்குகிறான். விதியை மீறிய பீமனை நான் கடுமையாக தாக்கி விரட்டியடிக்கப் போகிறேன் என்கிறார். அப்போது கிருஷ்ணர் வேகமாக சென்று பலராமரை தடுத்து நிறுத்தினார். அண்ணா, தாங்கள் கோபிக்க வேண்டாம். இந்த 18 நாள் போரில் துரியோதனன் செய்த வஞ்சனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல என்று கூறி அவரை சமாதானம் செய்ய முயன்றார். இருப்பினும் சமாதானம் அடையாத பலராமர் பீமனை இகழ்ந்து துரியனை புகழ்ந்து அந்த இடத்தை விட்டு கோபத்துடன் வெளியேறுகிறார்.